வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 2 பார்க்க போகிறோம். இயல் 2 தலைப்பை பாருங்கள். இயற்கை. இயற்கைனா என்ன? கடவுள் நமக்கு கொடுத்த நன்கொடை. தமிழர்கள் இயற்கையோடு இயைந்து வாழ்வதில் பெரு விருப்பம் உடையவர்கள். இயற்கையை போற்றி வணங்குவது தமிழரின் மரபு. மக்கள் தொகை பெருக்கமும் மனிதனின் பேராசையும் இயற்கை சமநிலையை சீர்குலைத்து வருகின்றன. ஆடம்பரத்தை விரும்பும் மனிதனின் செயல்பாடுகளால் இயற்கை வளம் அழிக்கப்பட்டு வருகிறது. இயற்கையை போற்றும் நமது தொன்மையான மரபினை நாம் இப்பகுதி பாடல்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். பாடலுக்கு போகலாமா? செய்யுள் தலைப்பை பாருங்கள். சிலப்பதிகாரம். தமிழின் 5 பெரும் காப்பியங்களில் 1 சிலப்பதிகாரம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியமும் இதுதான். காப்பியம்னா என்ன? தண்ணீரில்லாத தலைவன் வரலாற்றை கவிதையால் பாடுவது தான் காப்பியம். சரி, இப்போ இந்த நுழையும் முன் பகுதியை பாருங்கள். நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடல், மலை, கதிர், நிலவு ஒட்டி கிடக்கிற பனி இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சி, கதிரவனின் வெம்மை, மழையின் பயனையும் இந்த சிலப்பதிகார பாடல் நமக்கு காட்டுகிறது. சரி, அடுத்து பாருங்கள். தமிழின் பெரும்பாலான காப்பியங்கள் கடவுள் வாழ்த்துடன் தொடங்கும் போது சிலப்பதிகாரம் இயற்கை வாழ்த்துடன் தொடங்குவது குறிப்பிடத்தக்க ஒரு. இப்போ நம்ம பாடலை பார்க்கலாமா? பாடலை நம்ம படித்து பார்க்கலாமா? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வலம் திரிதலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். ஆசிரியர் பாடலாசிரியர் இளங்கோவடிகள். இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கு? திங்கள். திங்கள்னா என்ன? சந்திரன். ஞாயிறுனா கதிரவன். மாமழைனா மழை, வானத்துலேருந்து பெய்கிற மழை. இந்த இயற்கையெல்லாம் போற்றணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடப்பகுதியில் திங்கள், ஞாயிறு, மாமழை ஆகியவற்றை போற்றுவதாக இடம்பெற்றுள்ள இந்த 3 பாடல்களும் மறைமுகமாக சோழ மன்னனை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த பாடலோட எளிமையான விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதை ஒரு முறை நம்ம பார்க்கலாம். வானிலா போற்றுவோம், வானிலா போற்றுவோம். வானத்தில் உள்ள சந்திரனை போற்றுவோம். மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம், வானிலா போற்றுவோம். மாலை அணிந்த, மாலை அணிந்தன்னா இங்கே சோழ மன்னன் என்ன மாலை அணிந்திருப்பான்னா ஆத்தி மலர் மாலை. அந்த மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல வானிலா வந்து குளிர்ச்சி பொருந்தியது. அதனை போல இந்த வானிலா வந்து அருளை வழங்குது, அதுவும் குளிர்ச்சியாக அருளை வழங்குது. அடுத்து ஞாயிறு போற்றுதும்னு சொல்லியிருக்குல்ல. ஞாயிறுனா என்ன? கதிரவன், சூரியன், பகலவன், இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். கதிரவன் போற்றுவோம், கதிரவன் போற்றுவோம். காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம், கதிரவன் போற்றுவோம். கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி நாடன், காவிரினா என்ன? காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்யும் சோழன். இந்த சோழனோட ஆணை சக்கரம் எப்படி சுழன்று கொண்டிருக்கிறதோ அதுபோல இந்த கதிரவன் வந்து இமயத்தை, இமயமலையை என்ன செய்தான்? வலம் வருகிறதாம். அடுத்து பாருங்க. வான்மலை போற்றுவோம், மாமலைன்னு கொடுத்துருக்குல்ல பாடல்ல. வான்மலை போற்றுவோம், வான்மலை போற்றுவோம். கடல் சூழ் உலகுக்கு, அதாவது நாமநீர் வேலி அப்படின்னு பாடலில் கொடுத்துருக்கு. நாமநீர் வேலின்னா போற்றுவோம் கடல் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி அருளை பொழியும் மன்னன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த மன்னன் அருள் பொழிகிற மாதிரி முகில் வழி சுரக்கும். முகில்னா என்ன? மேகம். மேகம் அது மாதிரி அதாவது மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. முகில் வழி சுரக்கும் வான்மலை
போற்றுவோம், வான்மலை போற்றுவோம். இந்த மாதிரி சந்திரனுக்கோ கதிரவனுக்கு மலைக்கு சோழனோட சிறப்புகளை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பாடல் மூலமாக. இந்த பாடல் நல்ல எளிமையான பாடல், உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பாடலின் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். திங்கள், திங்கள்னா என்ன? நிலவு, நிலான்னு சொல்லுவோம், சந்திரன் சொல்லுவோம், மதின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் கொங்கு, கொங்குனா மகரந்தம். மகரந்தம்னா என்ன? பூக்களில் உள்ள மகரந்தத்தை சொல்லியிருக்கு. போலன் கிரெயின்ஸு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் அலர், அலர்னா என்ன? மலர்தல். சோழன் எழுந்திருக்கிற அந்த ஆத்தி மலர் வந்து மலர்ந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் திகிரினா ஆணை சக்கரம். அந்த காவிரி நாடன் திகிரின்னு பாடலில் பார்த்தோம், அந்த காவிரி நாட்டை ஆளுகின்ற அந்த அரசனின் ஆணை சக்கரம்னா அவருடைய புகழ் செல்வாக்கு பரவி இருக்கிறத பற்றி ஒரு குறியீடாக சொல்கிறது தான் இந்த ஆணை சக்கரம். அடுத்து பாருங்கள் பொற்கோட்டு, பொன்மயமான சிகரம். அந்த பொன்மயமான சிகரம், அந்த சிகரம்ங்கிறது என்ன? கொடுமுடி, உயரமானது அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து பாருங்கள் மேரு, மேருனா இமயமலை. நாம நீர், நாம நீர்னா என்ன? அச்சம் தரும் கடல். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட அந்த அந்த இடத்த ஆட்சி செய்கிற மன்னனை சொல்லியிருக்கு. அது எப்படி அருளை பொழியுதோ அது மாதிரி மழையும் அருளை பொழியுது அப்படின்னு நம்ம பாடலில் பார்த்தோம். அடுத்து பாருங்கள் அழி அப்படின்னா கருணை, இரக்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து பாருங்கள் பாடலின் பொருளை நம்ம இன்னொரு தடவை தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழமன். இந்த சோழ மன்னன் என்ன பண்ணியிருக்கான்? ஆத்தி மலர் மலர் மாலையை அணிஞ்சிருக்கிறான். அவனுடைய அடையாளப்பூ இது. அதை போல வெண்ணிலவும், வெண்ணிலவும்னா இங்கே என்ன சொல்லியிருக்கு? நிலா சந்திரன் சொல்கிற அந்த வெண்ணிலவு தன்னுடைய ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது, அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். காவிரிங்கிறது அங்கு நல்லா ஓடிட்டுருக்கிற ஒரு ஆற்றின் பெயர். அந்த நாட்டை ஆட்சி செய்கிற மன்னன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல, நம்ம மீனிங்கில் பார்த்தோம்ல ஆணை சக்கரம்னா அவனுடைய புகழ் செல்வாக்கு அப்படிங்கிறது. கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருதான், அதனால் கதிரவனை போற்றுவோம். அடுத்து பாருங்கள் அச்சம் தரும் கடலை, நாம நீர் வேலி அப்படின்னு பார்த்தோம். அச்சம் தரும் கடல் எல்லையாக வந்து அருள் செய்கிறான். அருள் செய்கிறான்னா மக்களுக்கு என்னென்னலாம் தேவையோ வேண்டியவற்றை செய்கிறான் அப்படிங்கிற. அதுபோல மழை என்ன பண்ணுது? வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது, அதனால் மழையை போற்றுவோம். இதில் என்ன சொல்லியிருக்கு? இந்த இயற்கை பொருளோட சோழ மன்னன் அவன் வந்து மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு அளிக்கிறான், அவனுடைய அடையாள குறியீடு, அவனுடைய சின்னங்களை பற்றி இந்த ஆசிரியர் குறிப்பை பார்க்கலாம். பாருங்க நூல்வெளி, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதன் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. சிலப்பதிகார பதிகம்னா அந்த சிலப்பதிகார நூலோட முன்னுரையில் இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்கிறாங்க. சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிற சேர மன்னனோட தம்பி தான் இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய காலம் பாருங்கள் 2nd century. இவர் வந்து இளங்கோவடிகள் வந்து ஒரு சமண துறவி அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா குடக்கோ சேரல் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இந்த பெருங்காப்பியம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இலக்கண வரைமுறையெல்லாம் இருக்குது. அது சரியாக பொருந்தும்படி இயற்றப்பட்ட ஒரு சிறந்த நூல் தான் இந்த சிலப்பதிகாரம். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இயற்கை வளத்தை பற்றி பாடியிருக்கணும், நாட்டின் வளம் அடுத்து வரணும், அடுத்து நகரின் வளத்தை பற்றி இருக்கணும், அடுத்து தான் மாந்தர்களெல்லாம் அறிமுகப்படுத்தணும். இந்த மாதிரி காப்பிய இலக்கண
இலக்கண வரைமுறைக்குட்பட்ட ஒரு சிறந்த நூல் சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம், முதல்ல தோன்றிய காப்பியம் சிலப்பதிகாரம். இதை முத்தமிழ் காப்பியம்னு சொல்லுவாங்க. முத்தமிழ்னா என்ன? இயல், இசை, நாடகம், இந்த மூன்றும் இடம்பெற்றிருக்கிற ஒரு சிறந்த நூல் இந்த சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க, குடிமக்கள் காப்பியம். குடிமக்கள் காப்பியம்னா என்ன? வழக்கமாக வந்து பிற நூல்களில் ஒரு அரசரையோ இல்லைனா தெய்வங்களையோ முதன்மைப்படுத்தி பாடியிருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் குடிமக்கள், மக்களை, சாதாரண மக்களை முதன்மைப்படுத்தி இயற்றப்பட்ட ஒரு காப்பியம் இந்த சிலப்பதிகாரம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இதெல்லாம் இதுக்குரிய சிறப்பு பெயர்கள். மக்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இரட்டை காப்பியங்கள்லாம் என்ன? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒன்றை ஒன்று தொடர்புடைய காப்பியங்கள். அடுத்து பாருங்க, திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. நம்ம பார்த்தோம்ல இப்போ இந்த வாழ்த்து பாடலை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் நல்லா ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. அடுத்து வந்து இந்த சிலப்பதிகார வாழ்த்து பாடல் மூலமாக நம்ம இயற்கையை என்ன செய்வோம்? நம்மளும் நேசிப்போம், போற்றுவோம், இயற்கையை பாதுகாப்போம். நன்றி மாணவர்களே.